தமிழ்நாட்டில் அடுத்த அரசியல் பரபரப்பு என்ன? அமைச்சரவையில் துறை மாற்றம் நடக்கப் போகிறது. அடுத்து செந்தில் பாலாஜியிடம் இருக்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை யாரிடம் செல்கிறது? அது கல்வித்துறை அமைச்சரிடம் செல்லப்போகிறதா? கல்வியும் மதுவும் ஒரே அமைச்சரிடம் இருந்தால் நல்லதா என்று அங்கலாய்க்கிறார்கள் கோட்டை அதிகாரிகள். அதைவிட சிக்கல் செஞ்சி மஸ்தானுக்கு வலுத்து இருக்கிறது. சிறுபான்மைத்துறை நலத்துறை அமைச்சராக இருக்கும் செஞ்சி மஸ்தானுக்கு முதலமைச்சர் கடுமையான டோஸ் விட்டிருக்கிறார். இதைவிட இளம் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய கூட்டமைப்பு, அவர்களுடைய ஒற்றுமை அமைச்சர்களை விட அதிக அதிகாரம் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தான் இந்த அரசியல் பக்கோடாவில் பேசப்போகிறோம். முதல் அமைச்சரை துறை மாற்றத்துக்கு வந்துவிடுவோம். எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாடுகளுக்கு சென்று வந்த பிறகு அமைச்சரவையில் துறை மாற்றம் நடக்கப் போகிறது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்று அல்லது நாளை மறுதினங்களுக்குள் நடந்துவிடும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அதில் முக்கியமாக மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜியிடமிருந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவரிடமிருந்து அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை என்று சொல்லப்படுகிற டாஸ்மாக் துறையை எடுத்து வேறு யாரிடமாவது கொடுத்து விட வேண்டும் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அந்த துறை யாருக்கு வரப்போகிறது என்பதுதான் பிரதானமான ஒரு கேள்வி. காரணம், அதில் கிடைக்கிற வருவாய், அரசுக்கு கிடைக்கிற வருவாயும் அதிகம், அரசியல் ரீதியாக கிடைக்கிற வருவாயும் அதிகம். இப்படிப்பட்ட சூழலில் அந்த துறை யாரிடம் சென்றால் நன்றாக இருக்கும் என்று திமுக தலைமை யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் திமுக தலைமைக்கு, திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான சிலர் அந்த துறையை இந்த அமைச்சரிடம்தான் கொடுக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுப்பதாக தகவல்கள். யாரிடம்? கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷிடம் கொடுத்து விட்டால் அந்த துறையில் இருக்கிற கூடுதல் வருவாய், அரசுக்கு கிடைக்கிற வருவாயை தாண்டி மற்ற வருவாய்களை அதை வாரி குவித்து விடலாம் என்று கருதுபவர்கள் அன்பில் மகேஷிடம் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதாக தகவல். கல்வித்துறை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு அமைச்சரிடம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை சென்றால் தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? எதிர்கட்சிகள் எப்படி விமர்சிக்கும்? ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இரண்டும் ஒன்றாக இருப்பது நல்லதல்ல. திமுக தலைமையும் அப்படி ஒரு முடிவெடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இரண்டாவது, இந்த சாராய விவகாரத்தில், அது விழுப்புரம் மரக்காலத்தில் நடந்த அந்த சாராய சாவுகளுக்கு காரணம் செஞ்சி மஸ்தான் என்று உளவுத்துறை ஒரு கடுமையான ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறது. காரணம், அந்த கள்ளச்சாராயம் சாரவுக்கு அல்லது பாட்டில்களில் அடைத்து விற்கப்பட்ட ஒரு போலி மது என்று சொல்லப்படுகிற அந்த சாராயத்துக்கு யாரெல்லாம் கைதாகியிருக்கிறார்கள்? 4 திமுக நிர்வாகிகள் கைதாகியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கட்சியில் சேர்த்தது யார்? இந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கிற செஞ்சி மஸ்தான் தான் என்று ஒரு குற்றச்சாட்டு. அதற்காக முதலமைச்சர் அவரை அழைத்து கடுமையான டோஸ் விட்டுருக்கிறார். ஒரு அமைச்சராக இருக்கிறீர்கள், ஒரு குறைஞ்சபட்சம் என்ன எப்படி நடந்துக்கணும், ஒரு துறை எப்படி வச்சுக்கணும் கூட இல்லை, எப்படி மாவட்டத்தில் அரசியல் செய்யணும் கூட தெரியல அவங்களுக்கு என்று சொல்கிறார். ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார். அடுத்து செஞ்சி மஸ்தான். இந்த அமைச்சரவையில் 2 இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள். இவரை நீக்கிவிட்டால் வேறு யாருக்கு வாய்ப்பு கொடுப்பது? ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் எம்எல்ஏவாக இருக்கிற அப்துல் வகாப்பு 7 பொருத்தும். இப்படி இருக்கிற சூழலில் செஞ்சி மஸ்தானை எடுப்பதா வேண்டாம் என்று குழப்பத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதையெல்லாம் கடந்து ஐஏஎஸ் லாபி வலிமையாகி கொண்டே இருக்கிறது. அது இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு டீம், அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து இங்கு தமிழ்நாடு கேடராக வந்திருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநில ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இவர்கள் அரசாங்கத்தின் பல்வேறு சட்டங்களை, திட்டங்களை எதிர்க்கிறார்கள். குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கனிம வளத்துறையினுடைய உதவி இயக்குனர் ஏடி மைன்ஸ் என்று சொல்லப்படுகிற வள்ளல், அந்த வள்ளலுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு போர்க்குரல் எழுகிறது அந்த மாவட்டத்தில். விவசாயிகள் என்ற போர்வையில் ஒரு கும்பல் அவரை அங்கிருந்து நீக்குவதற்கு தயாராக இருக்கிறது. அதை கலெக்டரே செய்துதான் பெரிய சிக்கலாக போய்விட்டது. ஒரு ஏடி மைன்ஸை நீக்குவதற்கு அந்த மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம் இல்லை என்று கனிமவளத்துறை அமைச்சராக துரைமுருகன் என்ன செய்தார்? மீண்டும் அந்த வள்ளல் என்ற அதிகாரி அங்கேயே நிறுத்துகிறார். இதனால் வந்த சிக்கல்கள் பெரும் சிக்கல். இப்பொழுது அந்த கனிம வளத்துறையினுடைய செயலாளராக கவனித்துக் கொண்டிருந்த அமைச்சர் துரைமுருகன் கீழே பணியாற்றிக் கொண்ட ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மாற்றப்பட்டிருக்கிறார். அதாவது இளம் ஐஏஎஸ் அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு ஒரு அமைச்சருடைய, அதுவும்
முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கிற வலிமையான அமைச்சரிடம் இருக்கிற ஒரு செக்ரட்டரியை மாற்றுகிறார்கள். இது தமிழ்நாடு அரசுக்கு எத்தகைய விளைவை கொடுக்க போகிறது என்பது தெரியவில்லை. இதையெல்லாம் கடந்து அமைச்சரவை துறை மாற்றத்தில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை முதலமைச்சர் யாரிடம் கொடுக்க போகிறார் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. அமைச்சர் உதயநிதியிடமே கொடுத்து விடலாம் என்று ஒரு தரப்பு அழுத்தம் கொடுத்தால் முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. அவர் ஏற்கனவே துணை முதல்வராக பதவி உயர்த்துவதற்காக தயாராக இருக்கிற சூழலில் அவரிடம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொடுத்தால் அதுவும் கடும் விமர்சனத்துக்கு வரும். அவருடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் அது சரியாக இருக்காது. என்ன செய்ய போகிறார் முதலமைச்சர்? காத்திருப்போம்.